அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 8/8/2023 ஆடி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி, பின்னிரவு 3:52 வரை பின்பு தேய்பிறை நவமி, பரணி நட்சத்திரம், பின்னிரவு 1:32 வரை பின்பு கிருத்திகை நட்சத்திரம், நாள் முழுவதும் சித்தயோகம், பைரவர் வழிபாடு, முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது, சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிகவும் உத்தமம். ராகுகாலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை, சுப வரையல் காலை 8:00 முதல் 9:00 வரை, மதியம் 12:00 முதல் 1:00 வரை, மாலை 4:30 முதல் 5:00 வரை, இரவு 7:00 முதல் 8:00 வரை, பின்பு இரவு 10:00 முதல் 12:00 வரை. இன்றைய கிரக நிலை: மேஷராசியில் குரு, சந்திரன், ராகு, கடகராசியில் சூரியன், சுக்கரன் வக்ரகதியில், சிம்ம ராசியில் செவ்வாய், புதன், துலா ராசியில் கேது, கும்பராசியில் சனி வக்ரகதியில். இனி இன்றைய ராசி பலன். மேஷராசி நேயர்களே, உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு சிறப்பான நிலையினை அடைவீர்கள் என்றாலும், ஒரு அதிகாரியிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சிறப்பான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைய முடியும். இன்று ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் உத்தரவுகளும் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் ஏற்படும். குறிப்பாக ஒரு சிலருக்கு கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்று நீங்கள் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.
கடகராசி நேயர்களே, நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்படுவது நல்லது. பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் உங்களுடைய முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருக்க வேண்டும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் என்றாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, பல்வேறு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு தரும். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். உடனிருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். அதன் காரணமாக ஒவ்வொரு செயலிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். குறிப்பாக உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று உங்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையலாம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கௌரவமான நிலை உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் விலகி ஒரு நிம்மதியான நிலை உண்டாகும். வீண் மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால்
மன மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். குறிப்பாக புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். அடுத்து குறிப்பாக நீங்கள் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்று மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் முழுமையாக விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பெண்கள் வழியில் ஒரு சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, எதிரும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. குறிப்பாக நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால்தான் நிலைமையை சமாளிக்க முடியும். மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாக செயல்பட வேண்டும். வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இருக்கும் வாய்ப்புகளை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. ஒரு சிலர் மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை விட்டுவிட வேண்டாம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களிடம் நட்புடன் பழகுவார்கள். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வயது மூத்தவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. சட்ட ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலையும் அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இன்றைய நாளில் உண்டு. இன்று மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்களிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்லதோர் மாற்றங்கள் இருக்கும் என்றாலும் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்று நீங்கள் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை உங்களிடம் கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் பங்கு சந்தை மூலமாக யாருக்கு அனுகூலமான பலன்கள், பங்கு சந்தையில் யாருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், யார் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் ஏற்படும் என்பதனை பற்றி
உங்களிடம் சில தகவல்கள் கூற உள்ளேன். பங்கு சந்தை என்பதே ஒரு ஏற்ற இறக்கமான விஷயமாகும். போட்ட பணத்தை எடுக்கிறது, போட்ட பணம் லாபகரமாக வருவதற்கு ஜாதக ரீதியாக யோகம் இருக்க வேண்டும். அடுத்து என்னுடைய அனுபவ ரீதியாக நிறைய ஜாதகம் பார்த்ததில், ஒருவர் ஜாதகத்தில் சில கிரகமைப்புகள் பலமாக இருந்தால் தான் அவங்க பங்கு சந்தையில் ஈடுபடணும். அப்படி பங்கு சந்தையில் ஈடுபட்டு லாபம் பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, நஷ்டம் பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் பங்கு சந்தையில் ஈடுபடணும்னா ஒரு மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு முடிவு எடுக்கின்ற பொழுது மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஒருத்தர் மதிநுட்பத்துடன் செயல்படுவதற்கு ஒருவர் ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்க வேண்டும். புதன் பலமாக இருந்தால்தான் அவங்கள் வந்து ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது தைரியத்தோடும் சிறப்புடன் செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். அடுத்து பணத்தை முதலீடு செய்வது. நம்ம வந்து ஒரு பணத்தை ஒருத்தர் முதலீடு செய்கிறோன்னா அந்த முதலீடு செய்வதன் மூலமாக அடையக்கூடிய லாபம் நன்றாக இருப்பதற்கு ஒருவர் ஜாதகத்தில் குரு பலமாக இருக்கணும். எந்த ஒரு ஜாதகத்தில் குரு ஆட்சியோ உச்சமோ பெற்று நல்ல பலமாக இருக்குதோ அவங்க வந்து பண முதலீடில் நல்ல லாபத்தை பார்க்க முடியும். ஒரு ஜாதகத்தில் குரு வந்து வக்ரமாக இருந்தாலோ, குரு நீச்சம் பெற்றாலோ, குரு பாதகஸ்தானத்தில் இருந்தாலோ அவங்க வந்து எக்காரணத்தை கொண்டு பங்கு சந்தையில் ஈடுபடவே கூடாது. அப்படி பங்கு சந்தைகளில் ஈடுபட்டாலும் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுடும். பொதுவாக குருவும் புதனும் பலமாக இருந்து ஜாதகத்தில் சில கிரகஸ்தானங்களும் சில ஸ்தானங்களும் பலமாக இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு 3, 6, 10, 11 ஆகிய வீடுகள் பலம் பெறுவது மிக மிக சிறப்பு. உபஜயஸ்தானங்கள் நல்ல வலிமையாக இருந்து அந்த உபஜயஸ்தானத்தில் சில கிரகங்கள் நல்ல வலிமையாக இருந்தால் தான் அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத அனுகூலங்கள் உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் 3, 6, 10, 11 ஆகிய வீடுகள் பலம் பெறுவது மட்டும் இல்லாமல் குறிப்பாக 6, 11 வீடுகள் நல்லா பலம் பெற்றாதான் திடீர் பணவரவுகள் திடீர் யோகங்கள் உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் 6, 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் உங்களுக்கு பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேது, தேய்பிரி, சந்திரன் போன்றவை அமைவதன் மூலமாக ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உண்டாகும். அதுபோல 6, 11 கதிபதிகள் பலமாக இருந்து 6, 11 கதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் ஒரு எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதுபோல தனஸ்தானம், பஞ்சமஸ்தானம், பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 2, 5, 9 ஆகிய வீடுகள் நல்ல பலம் பெறுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 2, 5, 9 கதிபதிகள் 11வது பரிவர்த்தனை பெறுறது, 11வது சேர்க்கை பெறுறது, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். எந்த ஒரு ஜாதகத்தில் 6, 11 வீட்டு அதிபதிகள் நல்ல பலம் பெற்றிருந்து அந்த பலம் பெற்ற அதிபதியுடன் 9, 5 கதிபதிகள் சேர்ந்திருந்தா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 9 என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், 9 என்பது தந்தை ஸ்தானம், 5 என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் 5, 9 கதிபதிகள் 6, 11 கதிபதியோடு சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு தந்தை, தந்தை வழி உறவினர்கள், மூதாதிக சொத்துகள், பூர்வீக சொத்துகள், அரசு வழியில் திடீர் தன யோகங்கள், அரசு வழியில் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் அடையக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் உண்டாகும். அதுபோல ஒரு ஜாதகத்தில் 6, 11 சூரியன் பலமாக இருந்தால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்புடைய ஒரு நிறுவனங்களில் நீங்கள் முதலீடு செய்தால் அதில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் 6, 11 சந்திரன் பலமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பங்கு சந்தையிலே உங்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள், உணவு தானியங்கள், நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்களில் முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்தில் 6, 11 செவ்வாய் பலமாக இருந்தோ, செவ்வாய் நல்ல வலிமையாக இருந்தால் அவங்களுக்கு பூமி, மனை மூலமாக, ரியல் எஸ்டேட் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்களில் ஒருத்தங்க வந்து முதலீடு பண்ணாலோ, பூமி மனை வாங்கி போட்டாலோ அவங்க மூலமாக, அதன் மூலமாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்தில்
ஆறு பதினொன்னுல புதன் பலமா இருந்தோ, புதன் நல்லா வலிமையா இருக்கோ, அவங்க பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறை, கல்வித்துறை, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து பங்குச்சந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா அதில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பத்திரிகை துறை, கல்வித்துறையில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய பங்குகளில் இவங்க முதலீடு செய்வதன் மூலமாக ஒரு நல்லதொரு வருமானங்களும் நல்லதொரு லாபங்களும் அடைய முடியும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக 6-11 சுக்கரன் பலமாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் ஆடை ஆபரணங்கள் தொடர்புடைய தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களில் இவங்க முதலீடு செய்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டு, லாட்ரி, ரேஸ் போன்றவை துறைகள் மூலமாக கூட எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்தில் வந்து சனி வந்து ராகு சேர்க்கப்பெற்று 6-11 இருக்கோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய விஷயங்களில் வந்து தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்தில் வந்து முதலீடு பண்ணாலோ இரும்பு பொருட்கள் வாங்கி போடுவதன் மூலமாக கூட நல்ல லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு ஒரு உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்தில் 6-11 சனி ராகு நல்லா வலிமையாக இருக்குதோ, சனி ராகு சேர்க்கப்பட்டிருக்குதோ அவங்களுக்கு சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபட்டு கூட எதிர்பாராத வகையில் ஒரு தன சேர்க்கையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கூட ஒருவருக்கு ஏற்படும். பொதுவாக இந்த மாதிரி பங்குச்சந்தை விஷயங்களில் ஈடுபடுகின்ற போது சில லக்னக்காரங்க வந்து பங்குச்சந்தையில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு ஜாதகர் வந்து சரலக்னத்தில் பிறந்திருக்காரோ, சரலக்னம்னு சொல்லக்கூடியது மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த லக்னத்துக்கெல்லாம் 11 இடம் என்பது பாதக ஸ்தானமாயிடும். அதனால் இந்த சரலக்னத்தில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் வந்து பங்குச்சந்தையில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுபோல் 6-11 அதிபதிகள் எந்த ஒரு ஜாதகத்தில் 3-8-12 அதிபதிகளோடு சேர்ந்திருக்கோ, 3-8-12 அதிபதியோட தொடர்போடு இருக்கிறதோ அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்கார்ந்து கொண்டும் வந்து தொழிலில் வந்து பங்கு சந்தையில் வந்து ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக 6-11 அமைய பெறக்கூடிய கிரகங்கள் நல்ல வலிமையாக இருந்து அந்த வலிமையாக இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசாபத்தி நடக்கின்ற பொழுது ஒரு சில செயல்களில் ஈடுபட்டு அந்த செயல்கள் மூலமாக பல்வேறு வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு கிரகத்துடைய காரகோத்துவ ரீதியாக ஒரு சில துறைகளில் வந்து நம்ம ஈடுபட்டால் அந்த கிரகத்துடைய காரகோத்துவம் தொடர்புடைய துறையில் ஈடுபடுகின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுகின்ற போது கோச்சார ரீதியாக சனி வந்து 3-6-11 இருக்கின்ற பொழுது, குரு வந்து 2-5-7-9-11 இருக்கின்ற பொழுது இன்னும் அதிகப்படியான அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஒருவருக்கு தசாபுத்தி நல்லா இருந்தாலும் அஷ்டம சனி 7.5 சனிலாம் நடக்கின்ற பொழுது எக்காரந்து கொண்டு அதிகமான ஒரு முதலீடுகளில் ஈடுபடாமல் இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். நேர்களே, பங்குச்சந்தை மூலமாக யாருக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும், எந்த துறையில் ஈடுபடுகிறது மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் என்பதை பற்றியும் இன்றைய ராசிபலன் பற்றியும் உங்களிடம் தெள்ள தெளிவாக விளக்கினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.